அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் தோழன் தோழிகளே. வெல்கம் டு மில்க் அண்ட் டீ கப்பிள் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த நாட்டுக்கோழி பிரியாணி ரொம்பவே இந்த கறி சாஃப்டாகவும் ரொம்பவே சுவையாகவும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம மில்க் அண்ட் டீ கப்பிள் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க, இந்த நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிலோ நாட்டுக்கோழிக்கு எடுத்துருக்கோம். இந்த நாட்டுக்கோழியை நீங்கள் வாங்கும் போதே நல்லா மஞ்சள் போட்டு வாட்டி கொடுக்க சொல்லுங்கள். கடையிலேயே வாங்கி அந்த மாதிரி வாட்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் போட்டு வாட்டி வாங்கினீங்கன்னா கறி நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கின் அவுட் பண்ணுறத விட இந்த மாதிரி ஸ்கின்னோடைய நல்லா நீங்கள் வாட்டி வாங்கிக்கோங்க மஞ்சள் போட்டு. இப்போ இதை நல்லா ஒரு 3-4 வாட்டி நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதை வந்து இது கூட நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே சிக்கன் மசாலா 1 டேபிள்ஸ்பூன். இந்த கறி வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம மஞ்சள் ஆட் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம மஞ்சள் போட்டு தான் வாட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம். அதனால் வந்து மஞ்சள் நம்ம ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி 1/2 டம்ளர் அளவுக்கு நல்லா கறி முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து 3-4 விசில் நல்லா வேக விட்டுடலாம். நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. 1 எலுமிச்சம்பழத்தை நல்லா சாராக புளிஞ்சு எடுத்துக்கோங்க. பெரிய சின்ன வெங்காயம் 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தக்காளி 3 தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 பச்சை மிளகாய். இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 10 கிராம்பு, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 முழு சுருள் பட்டை எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 2 ஸ்டார் பூ, பிரியாணி இலை 2, ஏலக்காய் 5. இது எல்லாத்தையுமே நம்ம மசாலாவாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். புதினா, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மசாலாவை அரைச்சிட்டு எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சோம்பு, ஜீரகம், இந்த வெங்காயம், இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம ஸ்டவ்வில் 1 பாத்திரத்தை வச்சிடலாம். பாத்திரம் ஹீட் ஆனதும் அது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா உருகிடுச்சு. நம்ம 10 முந்திரியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியை இந்த அளவுக்கு நல்லா வறுத்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம அந்த பட்டர் கூட 5-7 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துகிட்டு இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி தக்காளியை நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்க மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 4 பச்சை மிளகாய், எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். மிளகாய்த்தூள் நல்லா கிளறி விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மல்லி அதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இது கூட கறி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துருக்கோம். இப்போ விசிலை எடுத்துடலாம். அதோட ஸ்ட்ரீம்லாம் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கறி 3/4 போக வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம அப்படியே அந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நாட்டுக்கோழியை நல்லா இந்த மாதிரி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கறி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கறி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 1 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தயிர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருவேன். தயிர் நல்லா புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம இந்த நாட்டுக்கோழி பிரியாணிக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். புளிப்பு இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ் தயிராக எடுத்துக்கோங்க. தயிர் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி ரொம்பவே சீக்கிரம் நல்லா பாயில் ஆகி நல்லா வெந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம கறி வேக வைக்கும் போதும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ நம்ம அந்த வேக வச்ச தண்ணியை தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் உப்பு ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கறி வேக வைக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் பார்த்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது கூடயே கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் ஆயிலெலாம் நல்லா மேலே தெரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இது கூடயே வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கிளாஸில் 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அதே கிளாஸில் 6 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி வந்து நம்ம கறியை வேக வச்ச தண்ணி தான். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த தண்ணியை வந்து நம்ம பிரியாணிக்கு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு 3 4 5 6 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டு இதை மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். பாருங்க நல்லா கொதி வருது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கறி வெந்திருக்கா பார்க்கலாம். பாருங்க கறி நல்லாவே வெந்திருக்கு. கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி அதில் ஆட் பண்ணிடலாம். 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி இதை ஆட் பண்ணிக்கலாம்.
அரிசி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க, ரொம்ப கிளறாதீங்க, இந்த மாதிரி சைடில் சுற்றி கிளறி விடுங்க. சென்ட்ரலாக இப்படி ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க. நீங்கள் ரொம்ப கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு அரிசி உடஞ்சிரும். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி ட்ரை ஆகிருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனவுடனே நம்ம தம் போட்டுடலாம். ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மீதி இருக்கிற கொத்தமல்லி புதினாவை இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ஃபைனலாக நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா கொத்தமல்லி புதினாவையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நம்ம லைட்டாக கிளறி விட்டுடலாம். பாருங்கள், தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை மூடி ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். இறக்கிட்டு நம்ம தம்போட என்னன்னு பார்த்துடலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லை எடுத்து ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியை போய் வச்சோம்னா நமக்கு பிரியாணி வந்து அடி பிடிக்காமல் கிடைக்கும். தோசைகள் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பிரியாணி சட்டிக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம வெயிட் வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம தம் போட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பிரியாணி சட்டியிலிருந்து ஸ்ட்ரீம் வெளியே வரும்போது நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு 20 நிமிஷம் அப்படியே அந்த வெயிட்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம பிரியாணி நல்லா வந்திருக்கு. இப்போ இது கூடயே நம்ம வறுத்து எடுத்த முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யை நல்லா இந்த மாதிரி சுற்றி ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். அவ்வளோதாங்க, எந்தவித ஃபுட் கலரும் ஆட் பண்ணாமல் நம்ம பிரியாணி எந்தளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நாட்டுக்கோழி பிரியாணியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மில்க் அண்ட் டீ கப்பல் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு.